ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் கோவிந்தராஜ் ஃப்ரம் திருப்பூர். வெல்கம் டு அவர் வீடியோ. அன்பான மாணவ மாணவர்களே, இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்சஸ் எஸ்டிசியில் 11th ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர்ட்ஸ் குரூப் கொஸ்டின், தட் மீன்ஸ் காமர்ஸ் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் ஃபர்ஸ்ட் மிட் டம் டெஸ்ட் 2023 தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்சஸ் எஸ்டிசியில் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் குரூப், ஐ மீன் பார்த்தா சயின்ஸ் குரூப் மேத்ஸ் குரூப்க்கு வந்து எல்லா கொஸ்டின் பேப்பரும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்லோட் பண்ணோம். அதன் தொடர்ச்சியாக ஆர்ட்ஸ் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்லோட் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது காமர்ஸ் தான். காமர்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் இந்த இதில் இருக்க கொஸ்டின் மட்டும் படிங்க, கண்டிப்பாக நீங்கள் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் மட்டும் நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். இந்த கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பரில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் 45 marks. ஸோ 10 1 mark, புக் பேக்கில் இருக்க 1 mark நல்லா தரவாக படிங்க. 2 mark எல்லாமே ரொம்ப முக்கியமான 2 mark. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், ரைட் த மீனிங் ஆஃப் பேங்க், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னர்ஸ் அதிகமாக இருப்பா சார்டர்ட் கம்பெனி கரா கரெக்டே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா காமர்ஸ் வந்து இது ரொம்ப முக்கியமானது. கிவ் த மீனிங் ஆஃப் த காமர்ஸ், வாட் டு யூ மீன் பை த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் டாக்டர் இது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் கம்பேரிசன் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 3 mark கொஸ்டின், வாட் ஆர் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்பிஐ, வாட் இஸ் மீன் பை த ப்ரொசீஜர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, வாட் பார்த்தீங்கன்னா ரைட் எனி 3 futures ஆஃப் HUF, அன்லிமிட்டட் பார்த்தீங்கன்னா ஏபிலிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் த மீனிங் ஆஃப் த மறுவர் பக்கம் அண்ட் பட்டின பக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாட் இஸ் மீன் பை கவர்மெண்ட் கம்பெனி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து வாட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் திஸ், என்ன பிஸ்னஸ்னா இன்ட்ரன்ஸ் ஆஃப் காமர்ஸ், அதாவது அந்த காமர்ஸில் இருக்க இன்ட்ரன்ஸ் என்னென்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சோல் ட்ரேட் பிஸ்னஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கண்டென்ட் ஆஃப் த மெம்பர் ஆன் அசோசியேஷன். நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் எம்என்சி, தான் மல்டிநேஷனல் கம்பெனியோட அட்வான்டேஜ், இது 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம், அதை கண்டினியூஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், 2 mark 3 mark 5 marks வந்து செப்பரேட்டாக ஒரு நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதி இதில் இருக்கிற 2 mark தனியாக, 3 mark தனியாக, 5 mark தனியாக மென்ஷன் பண்ணி படிங்க. கண்டிப்பாக அந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பர் 50 mark கிரியேட் பண்ணியிருக்கேன், 10 1 mark, 2 mark கொஸ்டின்ஸ் பாருங்கள். வணிகத்தை வரையறு, அதே மாதிரி நாலங்காடி என்றால் என்ன, சிறப்பு தொழில் என்றால் என்ன, தனியார் வணிகத்திற்கு 4 உதாரணம் கொடுங்க, கூட்டுறவு சாரா பேரழிவு நிறுவனங்களை பற்றி எழுதுங்க, அதே மாதிரி ராக்டேல் முன்னோடிகள் என்பவர் யார், உறங்கும் கூட்டாளி என்பவர் யார், பன்னாட்டு நிறுவன இலக்கணம், ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 mark தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஸ்டின் நம்பர் 19 ரொம்ப ரொம்ப முக்கியம், மறுவூர் பக்கம் மற்றும் பட்டின பக்கம் விளக்குங்க, தொழிலின் சிறப்பியல்கள் யாவை, சேவை தொழில் என்றால் என்ன, கூட்டாண்மை ஒப்பானம் என்றால் என்ன, அரசு நிறுவனம் வரையறு, கூட்டுறவு வரையறு, அதே மாதிரி தான் வரையறா பொறுப்பு என்றால் என்ன, பன்னாட்டு நிறுவனத்தின் 4 எடுத்துக்காடு, ரொம்ப ரொம்ப முக்கியமான 3 mark கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 5 mark கொஸ்டின், வணிகத்தின் பல்வேறு தடைகளை விவரி, ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின், தொழிலில் எதன் 5 நோக்கங்கள், அதே மாதிரி தனியார் வணிகத்தின் நன்மைகள், கூட்டாண்மை ஒப்பந்தத்தின் உள்ளடக்கம், செயல்முறை விதிகளின் உள்ளடக்கம், எதை கூட்டுறவு சங்கத்தின் கோட்பாடுகள், எதன் 5 ரொம்ப ரொம்ப முக்கியம். 29 2 கொஸ்டின், அதுவும் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் சொல்லும் போது கூட்டுறவு சங்கத்தின் கோட்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தென்காசி டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர், இந்த கொஸ்டின் பேப்பர் 10 1 mark கொடுத்துருக்காங்க, 45 mark தான், 1 mark புக் பேக்கில் இருக்கிறது படிங்க. நெக்ஸ்ட் 2 mark தான் அலங்காடி, அதே மாதிரி பார்த்தா டிஃபைன் காமர்ஸ், வாட் இஸ் கால் த சோல் ட்ரேடர், வாட் இஸ் கால் ரத்தே, அதுக்கப்புறம் தான் ஓவர் தான் இந்த கொஸ்டின் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டர் கொஸ்டின் தான் வந்து நிறைய கேட்டிருக்கிறாங்க. ஹியூமன் ஆக்டிவ்ஸ், அன்லிமிட்டட் லியாபிலிட்டி, பார்ட்னர்ஷிப் டீல், அதே மாதிரி கவர்மெண்ட் கம்பெனி, வாட் ஆர் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்பிஐ, ரொம்ப ரொம்ப முக்கியம், வாட் ஆர் த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ். நெக்ஸ்ட் எய்தர் அச்சாய்ஸில் வந்து பார்த்தா கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் இன் பேட்டர் சிஸ்டம், வாட் ஆர் த அட்வான்டேஜ் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கம்பேர் இண்டஸ்ட்ரி காமர்ஸ் ட்ரேட், ரொம்ப முக்கியமானது, வாட் ஆர் த அட்வான்டேஜ் எம்என்சி, இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. எக்ஸ்பிளைன் த கேரக்டர் ஆஃப் த சோல் ட்ரேட் பிஸ்னஸ், வாட் ஆர் த கண்டென்ட் ஆஃப் மெமரண்டம் அசோசியேஷன். ஸோ இதில் கொடுத்துருக்க எல்லா கொஸ்டினுமே மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்கக்கூடியது 1 mark இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர், இது 45 marks கிரியேட் பண்ணியிருக்காங்க. 45 marks 10 1 mark 1 mark ஆப்ஷனோட எழுதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 mark கொஸ்டின் பாருங்கள், எல்லாமே ரிப்பீட். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க, ஸ்லீப்பிங் பார்ட்னர் ரொம்ப ரொம்ப முக்கியமாக, கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் பப்ளிக் என்டர்பிரைஸ், டெவலப்டு பை த பாண்டியா கிங்டம், டிரான்ஸ்போர்டேஷன், அன்லிமிட்டட் லயபிலிட்டி, ரிப்பீட்டர் கொஸ்டின், கிவ் 3 exams எம்என்சி, எக்ஸ்பிளைன் த ஆரிஜின் ஆஃப் த ஆர்பி, இது எல்லாமே ரிப்பீட்டர் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டீட்டெயில், வாட் ஆர் த ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், அதாவது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் தொழிலில் உள்ள தடைகள் யாவை, ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கிளாஸிஃபை த வேரியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. டிஸ்கஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் பிஸ்னஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தொழிலின் முக்கிய நோக்கங்கள், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் டிசோலியூஷன் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 3 questions வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டர் கொடுத்துருங்க. அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு தமிழ் மொழி கொஸ்டின் பார்ப்போம், இது 45 mark, ஆனால் 10 1 mark கொடுத்துருக்காங்க. 2 mark வங்கியின் பொருளை எழுதுங்க, அதே மாதிரி ராக்டேல் பார்த்தீங்கன்னா ராக்டேல் முன்னோடிகள் என்பவர் யார், பட்டயம் மற்றும் சாசன நிறுவனம் என்றால் கர்த்தா என்பவர் யார், வணிகம் பொருள் என்ன, மனித செயல்பாடுலாம், ரிசர்வ் வங்கியின் செயல்பாடு ஏதேனும், 3 ரொம்ப முக்கியம், தயாரிப்பாளர் கூட்டுறவு சங்கம் என்றால் என்ன, இந்து கூட்டு குடும்பத்தின், அதே
வந்து வரையறா பொறுப்பு, மறுவூர் பாக்கம் மற்றும் பட்டின பக்கம் ரிப்பீட்டர் கொஸ்டின், அரசு நிறுவனம் என்றால் என்ன, ராம் இது இந்த கொஸ்டின் ரிப்பீட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அமைப்பு முறையீட்டு அறிஞர்கள் பொறுப்பு, அதே மாதிரி பன்னாட்டு நிறுவனத்தின் நன்மைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் மல்டிநேஷனல் கம்பெனி. அடுத்து பார்க்கும்போது தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர், ஸோ 45 மார்க், இதில் 10 1 மார்க் கொடுத்துருக்காங்க. 2 மார்க் பாருங்கள், பண்டமாட்டு முறை, வேலை, தனியார் வணிகம், உறங்கும் கூட்டாளிகள், கூட்டுறவு, எல்லாம் ரிப்பீட்டடாக கொடுத்துருக்காங்க. பாண்டியர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட துறைமுகங்கள் அவை ரொம்ப ரொம்ப முக்கியமான போக்குவரத்து, சிறு குறிப்பு வரைய, வரையறா பொறுப்பு, அயல் நாட்டு நிறுவனம், இந்திய பன்னாட்டு நிறுவனம் ஏதேனும் 3 குறிப்பிடுங்க. இந்திய ரிசர்வ் வங்கியின் தோற்றம் பற்றி ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதுக்கு எழுதி சாய்ஸ் கொடுத்த 5 மார்க் கொஸ்டின் பாருங்கள். வணிகத்தின் பல்வேறு தடைகள், இதோட இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. தொழிலின் நோக்கங்கள், இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கூட்டாண்மை கலப்பின் வகையில், ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின் அதுலேயும் இருக்குது. அடுத்தது 1 மோர் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர், இந்த கொஸ்டின் பேர் 50 மார்க்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் 50 மார்க்ஸ் 15 1 மார்க் கேட்டிருக்காங்க, புக் பேக்கருக்கு 1 மார்க்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டினை, பண்டமாற்று முறை, நாளங்காடி ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை என்றால் என்ன, வணிகத்தை வரையறு, கர்த்தா என்பது யார், பட்டய அல்லது சாசன நிறுவனம், சிறப்பு தொழில், இந்த கொஸ்டின்ஸும் நிறைய ரிப்பீட்டடாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாண்டியர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட துறைமுகங்கள், சேவை தொழில்கள், தனியார் வணிகம், ஸோ கூட்டாண்மை வரைகளும், கூட்டுறவு மற்றும் தனிப்பொறுப்பு என்ற அரசு நிறுவனம், வரையறா பொறுப்பு, ஸோ இதில் கேட்டிருக்க நிறைய கொஸ்டின் வந்து பண்ண ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. 5 மார்க்கில் 2 5 மார்க் கொடுத்துருக்காங்க. வணிகத்தின் எதிர்ப்பு 5 தடைகள் ரொம்ப முக்கியமான, தனியார் வணிகத்தின் குறைபாடுகள், கூட்டாண்மை ஒப்பந்தத்தின் உள்ளடக்கங்கள் யாவை, சிறு குறிப்பு, பகுப்பாய்வு தொழிற்சாலை, மரபுசார் தொழிற்சாலை, கட்டுமான தொழிற்சாலை, அந்த மூணுமே படிச்சுக்க இந்த 3 கொஸ்டின் இந்த குறிப்பு வரைக்கும் மூலமே 2 மார்க்லேயும் வரும், 3 மார்க்லையும். அடுத்து 1 மோர் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான், ஸோ 10 1 மார்க் பாருங்க, இந்த கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. 10 1 மார்க் புக் பேக்கில் இருந்தால் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க வணிகவியல். அடுத்து 2 மார்க் பாருங்க, பண்டமாற்று முறை, வேலை, வியாபாரம், ராக்டேல் முன்னோடிகள், பன்னாட்டு நிறுவனம், இந்த 2 உதாரணங்கள், வங்கியின் பொருள் எழுத, தனியாக எல்லாம் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்க. அதனால தான் சொன்னேன் ஃபஸ்ட் டைம் சொன்னால் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் தனியாக மென்ஷன் பண்ணி படிச்சு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் கம்பேரிசன் 5 மார்க்கும், வணிகத்தின் பல்வேறு தடைகள், இந்திய ரிசர்வ் ஏதேனும் 5 பணிகள், தொழில், சிறப்பு தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு ஒரு ஒப்பீடு செய்ய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், கூட்டுறவின் கொள்கைகள், அமைப்பு முறையீட்டு அடிகளை பொருட்கள் ஏதேனும் இந்திய கூறு, தனியார் வணிகத்தின் சிறப்பில். அடுத்து தென்காசி டிஸ்ட்ரிக்டோட இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர், இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து 2022 கொஸ்டின் பேப்பர் தான், 45 மார்க்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. 10 1 மார்க், 2 மார்க் போல மாதிரி சொன்னேன் அலங்காடி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷன், டிஃபைன், காமர்ஸ், ஹூ இஸ் கால் த சோல் ட்ரேடர், வாட் ஆர் த 2 ஸ்கூல்ஸ் ஆஃப் ஹிந்து லா, டிஃபைன் மல்டிநேஷனல் கம்பெனி எம்என்சியோட கான்செப்ட், ஹூ ஆர் ஹச்சர் பயனர்ஸ், அதே மாதிரி வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் த கம்பெனிஸ், வாட் இஸ் மீன் பை த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங், நெக்ஸ்ட் வாட் இஸ் மீன் பை த கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் சொசைட்டிஸ், ஹூ இஸ் த ஸ்லீப்பிங் பார்ட்னர், வாட் இஸ் அன்லிமிட்டட் லயபிலிட்டிஸ், வாட் ஆர் த ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் காமர்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க் ரிப்பீட்டர் கொஸ்டின் அதை கொடுத்துருக்காங்க. அதே வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் மெமரண்டம் அசோசியேஷன், ரிப்பீட்டர் கொஸ்டின், வாட் ஆர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பப்ளிக் கார்பரேஷன், வாட் ஆர் த அட்வான்டேஜ் எம்என்சி, இது ரிப்பீட்டர் கொஸ்டின் தான், வாட் ஆர் த பிரின்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ், எல்லாமே ரிப்பீட்டர் கொஸ்டின் அதை கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்கக்கூடியது 1 மோர் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர், இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க் கிரியேட்னா 10 1 மார்க்கும் டேரக்டாக புக் பேக்கில் வந்து கேட்டால், நாளங்காடி என்றால் என்ன, வணிகத்தை வரையறு, இந்த சட்டத்தின் 2 பிரிவுகள் யாவை, பட்டயம் என்ற சாசனம், பன்னாட்டு நிறுவனத்தின் 2 உதாரணங்கள், மைய வங்கி இந்த மந்த் எண்டில் உங்களுக்கு ஃபஸ்ட் மீட்டம் வரது நிறைய சான்சஸ் இருக்குது, இல்லைனாலும் ஆகஸ்ட் 1st வீக்கில் ஷூராக ஃபஸ்ட் மீட்டம் வரும். ஸோ ஃபஸ்ட் மீட்டம் வரதுக்குள்ளே இந்த கொஸ்டின் நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ்டிஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஒன் செகண்ட் ஐ தேங்க்யூ, ஒன் செகண்ட் விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் 5 மார்க்ஸ் இந்த ஃபஸ்ட் மீட்டம் எக்ஸாமினேஷன். மைடிய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா எழுதி பாருங்கள், எழுதி பார்த்து கரெக்ஷன் பண்ணி பாருங்கள், ஷூராக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபஸ்ட் மீட்டம் எக்ஸாம் டு ஸ்கோர் 5 மார்க்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.